வெங்கட் பிரபு சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உண்மையிலே நல்ல இது அவருக்கு தெரியும். அதாவது ஜென்ரலாக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சில பேரை சொல்லுவாங்க டைரக்டரோட ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட், டைரக்டர் எல்லாருக்கும் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு. பட்டு வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வந்து சொன்னால் ரொம்ப ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக அவர் இருப்பார். அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ஷூட்டிங் போய் நடிக்கிறதுலாம் ஒரு இதாக இருக்காது. அதே நேரத்தில் கரெக்டாக நம்மகிட்ட ஒர்க்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து எப்போவுமே நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டும் சரி டைரக்டர்ஸும் சரி ஹீரோயின்ஸும் சரி எப்போவுமே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆர்வமாக ஏற்றுப்பாங்க. நானே ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன் தெலுங்கில், ஹீரோவே பண்ணியிருக்கேன் அப்போ பிஸியாக இருந்த பீரியடில். ஸோ அங்கே வந்து திறமை தான், நல்லா நடித்தா அங்கே ஏற்றுவாங்க. அப்போ சைதன்யா வந்திருக்கார். இப்போ இங்கே வந்தோரை வாழ வைக்கும் பூமி தமிழ்நாடு, நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஸ்டார் ஆனால் இங்கேயும் வந்து உங்களை ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். வெங்கட் பிரபு சாரை பற்றி சொல்லணும்னா எல்லாத்தையுமே எப்போவுமே ஒரு புதுமை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இதில் இப்போ டீசர் ஒரு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க சரோஜா படத்தில் இருந்து. அதுக்கப்புறம் ப்ளூ பேஸ் போடுறதா இருக்கட்டும், சால்ட் அண்ட் பேப்பர் பாதினால நாங்களும் தைரியமாக வந்து நடமுடியோட சுற்றுறதுக்கு காரணம் வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா அஜித்தே வந்து அப்படி நடிக்க வச்சாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பார். இந்த படத்துலேயும் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் செட்டிங்காக பண்ணியிருக்காங்க. தெலுங்கு போயிருக்காங்க, தெலுங்கு வந்து உங்களுக்கு டெபியூ ஆகினாலும் பெரிய ஹிட் ஆகணும் சார். அடுத்த வருஷம் நீங்கள் ஹிந்தி படம் பண்ணோம், அது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். சினிமாவில் ஆசீர்வாதம் தான் சார் ஃபர்ஸ்ட்டு, விஷஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.